மிகுந்த வாழ்வில் இயேசு துணையாய் வந்து காப்பார், இயேசு துணையாய் வந்து காப்பார். மனிதன் கதவை அடைப்பார், என் இயேசு அதனை தீரப்பார். மானிட உள்ளங்கள் மாறும், என் இயேசு என்றும் மாறார், என் இயேசு என்றும் மாறார். எல்லை இல்லா கிருபை என் இயேசு தேவன் அருள்வார். கிருபைக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கடந்த வாரம் நாம் ஒரு வேதத்தை எடுத்து வாசித்தோம், உடைந்த பாத்திரத்தை குறித்து கர்த்தர் நம்மளோடு பேசினார். அல்லேலூயா. அதன் தொடர்ச்சியாக நான் கடந்த வாரம் சொல்லினேன், இந்த வாரம் உதவாத பாத்திரத்தை குறித்து கர்த்தர் நம்மளோடு பேசப்போகிறார். அல்லேலூயா. கடந்த வாரம் உடைந்த பாத்திரமும், இந்த வாரத்தில் உதவாத பாத்திரத்தை கர்த்தர் உதவுகிற பாத்திரமாய் மாற்றுகிற தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தெய்வ வார்த்தையின் தலைப்பு உதவாத பாத்திரம் என்கிற தலைப்பில் உங்களோடு கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசப்போகிறேன். அல்லேலூயா. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு பேசுவாராக. அல்லேலூயா. வாசிக்கலாம் சங்கீதங்களின் புத்தகம் 113வது சங்கீதம், அதில் 7வது 8வது வசனத்தை வாசிக்கலாம். 113வது சங்கீதம் 7:8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். அல்லேலூயா. நம் ஆண்டவர் எப்பொழுதுமே சிறியவர்களை, உதவாதவர்களை, உடைக்கப்பட்டவர்களை, யாராலும் வேண்டாம் என்று தள்ளுகிறவர்களை கர்த்தர் எப்படி உயர்த்துவாராம்? சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்துவாராம். அல்லேலூயா. எளியவனை குப்பையிலிருந்து கர்த்தர் உயர்த்துவாராம். அல்லேலூயா. உயர்த்தி எப்படி வைப்பாராம்? பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் அமர செய்வாராம் நம் ஆண்டவர். அல்லேலூயா. ஒருவேளை உலகத்துக்கு நீ வேண்டாத ஆளா இருக்கலாம், உலகத்தால தள்ளப்பட்ட ஆளா இருக்கலாம், உலகத்தால வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கி எரியப்பட்ட ஆட்களா கூட இங்க வந்திருக்கிற நீங்கள் நானும் இருக்கலாம். அல்லேலூயா. அப்படியாப்பட்டவர்களை கர்த்தர் இந்த கால வேளையில தேடி வந்து என்ன செய்ய போகிறாராம்? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரெல்லாம் என்ன அற்பமா என்னாங்க, என்ன கேவலமா என்னாங்க, என்ன கணக்கிலே இதெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் எப்படி உயர்த்த போகிறாராம்? எப்படி உயர்த்த போகிறாராம்? சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி உயர்த்த போகிறார். அல்லேலூயா. அவனை குப்பையிலிருந்து தூக்கி உயர்த்த போகிறார். அல்லேலூயா. உயர்த்துகிறது மாத்திரமல்ல, அவர்களை கொண்டு போய் எங்க கொண்டு வைப்பாராம்? பிரபுக்கள் உட்காருகிற இடத்துல, ராஜாக்கள் உட்கார்ற இடத்துல, அதிகாரிகள் உட்கார்ற இடத்துல. ஓ, அற்பமா எண்ணப்பட்ட உங்களை கொண்டு போய் அவர் உட்கார வைக்க போகிற இடம் எது தெரியுமா? உயர்ந்த இடம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு சொல்றதுலாம் தெரியல. நீ புழுதியில கிடந்தது உண்மைதான், நீ குப்பையில கிடந்தது உண்மைதான், நீ வேண்டாம் தள்ளப்பட்டு கிடந்தது உண்மைதான். அப்படியாப்பட்டவங்களுக்கு தான் கர்த்தர் தூக்கி எடுத்து அவங்களை உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு போய் வைக்க போகிறாராம். நம்புறவங்க மாத்திரம் இது புரிந்தவங்க மாத்திரம், புரியாதவங்க கையை தட்ட வேண்டாம். இது புரிந்தவங்க மாத்திரம். புழுதியில ஒண்ணுக்கும் உதவாம கிடக்கிற அவங்கள தான் கர்த்தர் எங்க கொண்டு வைக்க போகிறார்? பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்களை பக்கத்தில் கொண்டு போய் உங்களையும் என்னையும் அமர வைக்க போகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, அவர்கள் நல்லா இருக்கிறவங்களை கர்த்தர் அப்படி கொண்டு வைக்க மாட்டார். உதவாதவங்களை உதவு, இது ஒண்ணுக்குமே உதவாத பாத்திரம். அல்லேலூயா. இது ஒண்ணுக்குமே ஆகாது, இவ குடும்பத்துக்கே ஆகாதவன் அப்படி சொல்றாங்களா? உங்களை தான் கர்த்தர் கொண்டு போய் அங்கே உயரத்தில் கர்த்தர் வைக்க போகிறார். அல்லேலூயா. இது குடும்பத்துக்கு ஆகாதவன், இவன் யாருக்குமே உதவாதவன் சொல்லி யார அற்பமா என்றாங்களோ அவங்கள தான் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் கர்த்தர்
அமரச் செய்ய போகிறார். நான் சொல்றேன், அமரச் செய்வார், உட்கார வைப்பார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இது ஜீவனுள்ள கர்த்தருடைய வார்த்தை. நான் பிரசங்கிக்க தேவனுடைய வார்த்தை என் வாயிலிருந்து புறப்படுகிற ரேமா, அது இப்ப பிரசங்கிக்கப்படும் போது உன்னை உருவாக்குகிற ஆயுதமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. உனக்கு ஒரு கனத்தையும் மேன்மையையும் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். உனக்கு ஒரு மேன்மையான இடத்துல கர்த்தர் உன்னை அமர செய்ய போகிறார். அல்லேலூயா. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அற்பமாய் எண்ணப்பட்டோம், கேவலமாய் எண்ணப்பட்டோம், ஒன்றுக்கு உதவாமல் இருந்தோம். உதவாத பாத்திரத்தை தான் உருப்படியான பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. வேண்டான்னு தள்ளப்பட்டவங்க, ஆகாதன்னு தள்ளப்பட்டவங்க, இது ஒண்ணுக்குமே உதவாது, இது குடும்பத்துக்கே உதவாது, இது குடும்பத்துல இது அற்பமாய் எண்ணப்படுகிற பாத்திரமாய் உன்னை யார் யாரு பார்த்தாங்களோ அவங்க கண்களுக்கு முன்பாக, சத்துருக்களுக்கு முன்பாக எப்படி பந்தி ஆயத்தம் பண்ணி தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்வாரோ, அதுபோல எளியவனையும் ஓ ஓ அற்பமாய் எண்ணப்பட்டவனையும் புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்து கர்த்தர் உயர்த்தி அவர்களை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் அமர செய்ய கர்த்தராலே முடியும். அல்லேலூயா. இது கர்த்தராலே ஆகும். இது அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் முடியும். விசுவாசிக்கிறவங்களுக்கு இது நடந்தே ஆகும். இந்த வருஷத்துல உயர்ந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வைக்க போகிறார். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமா நான் சொல்றேன், இது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. அற்பமா என்ன பண்றீங்களா? உதவாத பாத்திரமாய் மாறினீங்களா? உங்களை உதவாது, இது வீட்டுக்கே உதவாது. அல்லேலூயா. இது குடும்பத்துக்கே உதவாதுன்னு சொன்னாங்களா? உதவாத ஒன்றை தான் கர்த்தர் உதவுகிற பாத்திரமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. உதவாதியா? இது ஒண்ணுக்குமே உதவாதியா அப்படின்னு சொல்றவங்களை தான் ஒரு நாள் உங்களை தேடி வர்ற வர்றைக்கு தேடி வர்ற வர்றத வர்ற மாதிரி கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. உன்னை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். அல்லேலூயா. உதவாது, இது ஒண்ணுமே வேண்டாம், இது ஒண்ணுக்கு உதவாதுன்னு சொல்லி அன்னைக்கு தாவீதை தான் அவங்க அப்பா அம்மா இது உதவாத பாத்திரம், இது ஒண்ணுக்கு ஆகாது, இவன் அற்பமா எண்ணப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அவனை உதவுனாங்க. அல்லேலூயா. உதறித்தள்ளாங்க. அல்லேலூயா. அந்த தாவீது சொல்லுகிறார், தாவீதான் சொல்றா, என்னை சிறியவனாய் இருந்த என்னை கர்த்தர் புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்து உயர்த்தினார் சொல்லிட்டு சொல்றாரு. ஒருவேளை என் தகப்பன் என் தாய் என்னை வேண்டான்னு சொன்னது உண்மைதான், அவங்க வேண்டான்னு சொன்னதுனால நான் கர்த்தரை துதிக்கிறேன்னு சொல்லி தாவீது சொல்கிறார். அல்லேலூயா. என்னைக்கு அவங்க வேண்டான்னு சொன்னாங்களோ, அவங்க வேண்டான்னு சொன்னா தான் இன்னொருத்தர் ரெடியா இருப்பாரு, நீ எனக்கு வேணும். புரியுதா? எத்தனை புரியுது? அவங்க உன்னை அற்பமா நினைக்க போய் தான் கர்த்தர் உன்னை ஆச்சரியமா மாற்ற போகிறார். அல்லேலூயா. அவங்க உனக்கு வேண்டாம், இவங்க வேண்டாம், இவ ஆகாது, இவ குடும்பத்துக்கே லாயக்கு இல்லை. கர்த்தர் அப்படியாப்பட்ட பாத்திரத்தை தான் கர்த்தர் தம்முடைய கையில் எடுப்பார். அல்லேலூயா. கையில் எடுத்து என்ன செய்வாரா? உயர்த்துவார். சொல்லுங்க பாப்போம். எனக்கு கையில் அவர் கையில் எடுத்திருக்கிறார், உயர்த்த போகிறார். அல்லேலூயா. தாவீது அப்படித்தான் உதவாம கடந்தான், ஒண்ணுக்கு உதவாம இருந்தான், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு அவன் நாடுகள் மேய்த்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. அவனை தான் கர்த்தர் உயர்த்தினார், பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாய், சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் அவனை உயர்த்தினார். ஓ தேங்க்யூல்லா. புழுதியில் கிடந்த குப்பையில் கிடந்த ஆடுகளின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த அந்த தாவீதை தான் கர்த்தர் அரசனாக மாற்றினார. தவிர அவன் குடும்பத்தில் அந்த தகப்பனுக்கு தாய்க்கு ரொம்ப பிரியமா நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க, அவங்களை கர்த்தர் தேடி போகவில்லை. அற்பமாய் எண்ணப்பட்டு உடைக்கப்பட்ட பாத்திரமாய், உதவாத பாத்திரமாய், தூரமாய் தள்ளப்பட்டு இவனை நேசிக்க கூட ஆள் இல்லாம, நேசிக்க கூட ஆள் இல்லாம அவன் வனாந்தரத்துல ஆடுகளின் சத்தத்தை கேட்டு வாழ்ந்த அவனை கர்த்தர் தேடி போய் அவனை அரசனாய் மாற்ற முடியும் என்று சொன்னா, அவன் இரத்தத்தாலே கழுவப்பட்ட உன்னையும் என்னையும் கர்த்தர் நிச்சயமாய் அநேகருக்கு உதவுகிற பாத்திரமாய் மாற்ற முடியும். தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 27:10, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் என்னை சேர்த்துக்கொள்ள ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்துல வேணா உன்னை சேர்த்துக்கொள்ள, பணம் இருந்தா உன்னை சேர்த்துக்கொள்ளும், புகழ் இருந்தா உன்னை சேர்த்துக்கொள்ளும், படிப்பு இருந்தா உன்னை சேர்த்துக்கொள்ளும், அந்தஸ்து இருந்தா உன்னை சேர்த்துக்கொள்ளும். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லைன்னா இந்த உலகம் உன்னை சேர்த்துக்கொள்ளாது, ஆனா ஒருவர் உன்னை சேர்த்துக் கொள்வார். உன் தகப்பன் உன்னை கைவிடலாம், தாய் உன்னை கைவிடலாம், உன் கணவன் உன்னை கைவிடலாம், உன் மனைவி உன்னை கைவிடலாம், உன்னை அற்பமா கூட எண்ணலாம். அவர்கள் கைவிட்டாலும், அவர்கள் உன்னை வெறுத்தாலும், உன்னை வெறுக்காத ஒருவர் நான் ஆராதிக்கிற, நான் பிரசங்கிக்கிற இயேசு,
அதைத்தான் தாவீது சொல்லுகிறான் 27:10 என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் பாருங்க தாய் உன்னை சேர்த்தா என்ன, தகப்பன் உன்னை சேர்த்தா என்ன, நண்பன் உன்னை சேர்த்தா என்ன, உன் சகோதரர் கூட பிறந்தவன் உன்னை சேர்த்தா என்ன, சேர்த்து கொள்ளாம போன ஒருவர் உன்னை சேர்த்துக் கொள்வார். வானத்தையும் பூமியையும் அந்த சராசரங்களுடைய ஆளுக்கு வைத்திருக்கிற தேவாதி தேவன் ராஜாதி ராஜா உங்களையும் என்னையும் சேர்த்துக் கொள்வார். அவர் சொல்லுகிறார் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. அவங்க என்ன சேர்த்துக் கொள்ள, அல்லேலூயா, ஜாதியில கொஞ்சம் கீழ் ஜாதியா இருக்கிறேன். நிறைய பேர் சொல்றது அப்படிதான், அவங்க எல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க, அவங்க வீட்டுல கூட சேர்த்துக்கிட மாட்டாங்க. ஏன்னா ஜாதியில கொஞ்சம் என்ன ஜாதியா இருக்கிறேன், கொஞ்சம் அவங்களோட கம்மியா இருக்கிறேன். அலலூயா. அவன் சேர்த்து கொள்றானோ அவன் சேர்த்து கொள்ளாம இருக்கிறானோ இல்லையோ, அந்த தெரு உன்னை அங்கீகரிக்குதோ இல்லையோ, ஆனா உன்னை அங்கீகரிக்க பரலோகம் உன்னை அங்கீகரிக்கிறது. அலலோயா. கையை தட்டேன் உன் அந்த தெரு அங்கீகரிக்குதோ இல்லையோ, இந்த ஜனம் உன்னை அங்கீகரிக்குதோ இல்லையோ, பரலோகம் உன்னை அங்கீகரிக்கிறது. இவ என் நேச புள்ள, நேச குமாரத்தி, இவள் நேச குமாரன் சொல்லி உன்னை அங்கீகரிக்கிற ஒருவர் உண்டு. அலலோயா. அவர் சொல்லுகிறார் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. ஆமா, உன்னை யாருமே சேர்த்துக்கொள்ளையா. நான் ரொம்ப நாளைக்கு முன்னெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன், என்னை யாருமே சேர்த்துக்கிட மாட்டுக்கிறாங்களே ஆண்டவரே. சொந்தக்காரன் சேர்த்துக்கிட மாட்டான். நான் அனுபவத்தில் சொல்றேன், சொந்தக்காரன் என்னை சேர்த்துக்கிட மாட்டான், ஒருவனையும் என்ன சேர்த்துக்கிட மாட்டான். அல்லேலூயா. அவன் சேர்த்துக்கொள்ளாம இருந்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. அவன் சேர்த்து கொண்டிருந்தானா நான் அவன் பின்னால போயிருப்பேன், எனக்கு இவர் சேர்த்துருக்க மாட்டார். அவன் சேர்த்துக்கொள்ளாதனால்தான் எனக்கு ஒரு நேச தகப்பன் உண்டு. அவர் என்னை சேர்த்து கொண்டார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உன்னை சேர்த்துக் கொள்வார், அவர் சேர்த்து கொண்டே இருப்பார், ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, நான் ஊழியத்துக்கு வந்திருக்கும் போது ஒரு ஊழியக்காரனே என்னை அங்கீகரிக்கிறேன், ஒருவரும் என்னை சேர்த்துக்கல. அந்தி கிறிஸ்து நாங்க, நீ என் காது கேட்டு என் காதுக்கு முன்னால் சொன்னாங்க, அந்தி கிறிஸ்து அப்படின்னாங்க. என்னை யாருமே சேர்த்துக்கல, என் சின்ன பைய சேர்த்துக்கல. அல்லேலூயா. ஆனா ஒருவர் என்னை சேர்த்துக் கொண்டார். அல்லேலூயா. என்னை ஒருவர் சேர்த்துக் கொண்டார். தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே என்னை தமக்கண்டு வேர்பறித்து, அவர் உன்னை தமக்கண்டு வேர்பறித்து முத்தரித்து முன்குறித்து உன்னை சேர்த்துக் கொள்ள வல்லவராயிருக்க. அவர் சொல்லுகிறார் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். எவன் உன்னை சேர்த்துக் கொண்டா என்ன, சேர்த்துக் கொண்டா சேர்த்துக் கொள்ளாம போனால நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். கர்த்தர் சிலவரோட கர்த்தர் பேசுவேன், சில இருதயத்தில் கர்த்தர் நீ காயப்பட்டு வந்தது உண்மைதான், கர்த்தர் உனக்கு தான் இந்த வார்த்தை எழுப்புகிறார், அவர் உன்னை என்னை பார்த்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. கொஞ்சம் வெயிட் பண்ணுடா, ஈசாயி தானே தள்ளி இருக்கிறாரு, தாய் உன்னை சேர்த்துக்க, தாயும் தள்ளட்டும், சகோதரனும் தள்ளட்டும், உற்றார் உறவினர் எல்லாம் தள்ளட்டும், உன்னை ஓடி வந்து கட்டி பிடித்து அணைத்து சேர்த்துக்கொள்ள நான் இருக்கிறேன்னு சொல்லி அவர் ஓடி வந்து அவனை கட்டி பிடித்து, நீ எனக்கு வேணும், நீ சாதாரணப்பட்டவனாக இருக்கக்கூடாது, நீ என் இருதயத்துக்கு ஏற்றவனான்னு அவனை தெரிந்து கொண்டிருக்க. அவன் தெரிந்து கொண்டா என்ன, இவன் தெரிந்து கொண்டா என்ன, இவன் உன்னை நேசித்தா என்ன, இவன் நேசிக்காம போனா என்ன. நான் உன்னை எப்படி நேசிக்கிறேன் தெரியுமா, இருதயத்துக்கு ஏற்றவனாய் நேசிக்கிறேன், இருதயத்துக்கு ஏற்றவளாய் நேசிக்கிறேன். அல்லேலூயா அப்படின்னு சொல்லி இந்த தாவீதை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த தாவீது சொல்றாரு பாருங்க, 31 சங்கீதம் 12 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இந்த தாவீது என்னலாம் சொல்றாரு பாருங்க. அவர் சொல்ற, நான் குப்பையில இருந்தேன், புழுதியில் இருந்தேன், அடுத்து என் தகப்பனும் தாயினை கைவிட்டாங்க, அதெல்லாம் சேர்த்துக்கொண்டாங்க, செத்தவனை போல
எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். அப்படி எத்தனை பேர் இருக்கிறீங்க? செத்தவனை போல நான் எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? யாராலும் மறக்கப்பட்டிருக்கிறீங்க? பணம் இருக்கும்போது உங்களை தேடி வந்திருக்கலாம், புகழ் இருக்கும்போது தேடி வந்திருக்கலாம், சில ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட இருக்கும்போது தேடி வந்திருக்கலாம், சில கிருப வரங்கள் உங்கள்கிட்ட இருக்கும்போது உங்களை தேடி வந்திருக்கலாம். இன்னைக்கு உங்களை புறக்கணிச்சிருக்கிறாங்களா? உங்களை வேண்டாம் ஒதுக்கி இருக்கிறாங்களா? தாவீது சொல்லுகிறார், செத்தவனை போல. எப்படி எப்படி மறக்கப்பட்டிருந்தாலும் எல்லாராலும், யாரால? எல்லாராலும். சொன்னாரு, தகப்பனும் தாயும் தான் என்னை மறந்திருக்கிறாங்க சொன்னாரு. அல்லேலூயா. இப்ப தாவீது சொல்லுகிறார், எல்லாரும், தகப்பன் தாய் மாத்திரம் என்னை மறக்கல, எல்லாரும் என்னை மறந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படிதான் சொல்றாரு. வாசிங்க, செத்தவனை போல, செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். சாதாரணமா மறக்கப்படவில்லை, நான் செத்தவனை போல எல்லாராலும் முழுவதுமாய் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போலானே, உடைந்த பாத்திரத்தை போலானே. ஹல்லேலூயா. தாவீது என்னமா சொல்றாரு, அவர் எவ்வளவு உடைக்கப்பட்டிருக்கணும், செத்தவனை போல நான் இருக்கிறேன். எல்லாராலும் சாதாரணமா மறக்கப்படல, முழுவதுமாய் முழுசா நான் மறக்கப்பட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. செத்தவனை போல ஆனானே. எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க, எல்லாரும் என்னை வெறுத்துட்டாங்க, எல்லாரும் என்னை வேண்டான்னு சொல்லிட்டாங்க, உதவாத பாத்திரமா என்னை மாத்தாங்க, மாத்திட்டாங்க. ஆனால் எனக்கு ஒருவர் தெரியும். அல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்ப்பான், என்னை பார்க்கவர் முகத்தை பார்க்க மாட்டார், என் இருதயத்தை பார்ப்பார். அல்லேலூயா. என்னை பார்க்கிறவர் மனுஷன் பார்க்கிற மாதிரி என்னை அந்தஸ்தை பார்க்க மாட்டார், கௌரவத்தை பார்க்க மாட்டார். என்னை எல்லாராலும் மறக்கப்பட்டு போய்தான் இருக்கிறேன், எல்லாராலும் மிகவும் மறக்கப்பட்டு உடைக்கப்பட்டு போயிருக்கிறேன். ஆனா எனக்கு ஒருவரை தெரியும், என்னை விசாரிக்கிறவர் ஒருவர் உண்டு. அவர் என்னை எப்படி பார்ப்பார் தெரியுமா? முகத்தை பார்க்க மாட்டார், இருதயத்துள்ள வழிகளை கூட கத்தர் பார்ப்பார். அல்லேலூயா. இருதயத்தில் இருக்க வழிகளை கொத்த கத்தர் கூட இந்த காலவேல மாற்றவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. செத்தவனை போலானேன், எல்லாராலும் மிகவும் மறக்கப்பட்டு போனேன். அப்படி சொல்லி தாவீது சொல்லிட்டு சொல்றார், என் தகப்பனும் தாயும் என்னை மறந்துட்டாங்க, எல்லா ஜனமும் என்னை மறந்துடுச்சு, என் சகோதரன் என்னை மறந்துட்டான். அல்லேலூயா. எல்லாரும் என்னை வேண்டாத பாத்திரமாய் பார்த்தாங்க. ஒரே ஒருவர் மாத்திரம்தான் என்னை தேடி, நான் தேடி போகல தேவனை, என்னை தேடி வனாந்திரத்துக்கு, வனாந்திரத்துக்கு தேடி வந்து, நீ வர்ற வரைக்கும் அவர் அங்கே தீர்க்கதரிசி பந்தி இருக்க மாட்டார், நீ வந்தே ஆகணும்னு சொல்லி என்னை தேடி, உன்னை தேடி வருகிற ஒரு நேச தகப்பன் உண்டு. நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, நீ அவரை தேடி போகவில்லை, அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். உன்னை வேண்டாம் என்று சொல்லி உதறி, உன்னை வேண்டாம் என்று சொல்லி தூக்கி போட்ட இடத்துல அவர் உன்னை தூக்கி எடுக்க அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உதவாத பாத்திரமா இருக்கிறாயா? தாவீதை போல உடைந்த பாத்திரமா இருக்கிறாயா? கர்த்தர் உன்னை இன்னைக்கு பிரபுக்களோடும் ஜாதிகளின் அதிபதிகளோடும் ராஜாக்களோடும் அந்த உதவாத பாத்திரத்தை தான் கர்த்தர் உயர்த்த போகிறேன் சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் அவர் சிறியவனை குப்பையிலிருந்தும் புழுதியிலிருந்தும் அவனை உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் அமர வைக்கிற நல்ல நேச தகப்பனையாக்கும் நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிடலாம், நீ எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கலாம், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று சொல்லி உன்னை மறக்காதபடி நீ என்னை மறக்கப்படுவதில்லை, நீ என்னால மறந்து போவதா இல்லை, எப்படி மறப்பேன், அவனை எப்படி மறப்பேன் அப்படின்னு சொல்லி உன்னை நேசிக்கிற ஒரு தகப்பன் உண்டு. அவர் தான் நீ ஆராதிக்கிற இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் கனிக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, மறப்பாள், மறப்பாள். இரக்கமற்ற ஸ்திரீகள் தங்கள் கைகளினால் தங்கள் பிள்ளைகளை சமைத்து சாப்பிட்டார்கள். புலம்புள்ள போட்டிருக்குது, பெற்ற பிள்ளை, பெற்ற பிள்ளைய தாய் சமைச்சு சாப்பிட்டாளா?
ஒருவேளை அப்படியாப்பட்ட காலம் கூட வரலாம், அவள் உன்னை மறக்கலாம். 10 மாசம் சுமந்து பெற்ற தாய் உன்னை மறக்கலாம், ஆனா உன்னை கருவுலையே கண்கள் கண்டு கருவுல நீ உருவாவதற்கு முன்பாகவே உன்னை முன்குறித்து உன்னை அழைத்த நேச தகப் கைய தட்டையா, அவர் உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் கணிக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? மறப்பாள். அவள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை, மறக்க மாட்டேன். அல்லேலூயா. ஏனா நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. உன்னால நான் என்னால உன்னால உன்னை என்னால மறந்து இருக்க முடியாது. அல்லேலூயா. நீ மறந்து வேணா போயிடலாம், நீ என்ன விட்டு வேணா தூரமா போயிடலாம், ஆனா உன்னை என்னால மறக்க முடியவே முடியாது. நீ மறந்து போகலாம், நீ ஆராதனையை மறந்து போகலாம், இல்லை எதெல்லாமோ மறந்து போயிடலாம், ஆனால் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. ஏன்னா நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்து அழகு பார்க்குற தகப்பேன். என்னால் உன்னை மறக்க முடியாது, என்னால் மறக்க முடியாது. ஏன்னா நான் உன்னை அநாதி சிநேகத்தினால் சிநேகிக்கிறேன், காரூரியத்தினால் நான் உன்னை இழுத்து கொண்டேன். நான் உன்னை மறப்பது எப்படி? தாவீது சொல்லுகிறார், நான் எல்லாராலும் மறக்கப்பட்டு விட்டேன் ஆண்டவரே, எல்லாராலும் மறக்கப்பட்டு விட்டேன். என்ன நேசவங்க எல்லாம் மறக்கிறாங்க, அனுபவத்துக்குள்ள போனவங்களுக்கு தான் தெரியும். நேசவங்க எல்லாம் ஒருவேளை மறக்கலாம், நேசவங்க ஒருவேளை உன்னை மறந்து போயிருக்கலாம். நல்லா நிறைய டைம் அதை ஃபீல் பண்ணிருக்கிறேன், மறந்து போயிருக்கலாம். கவலையே படாத, அவங்க மறந்தா என்ன, அவர் மறவாதவர். அல்லேலூயா. உன்னை விட்டு விலகாதவர், உன்னை கைவிடாதவர். அல்லேலூயா. உன் கூடையே இருக்கிறவர். யார் உன்னை மறந்து போனா என்ன, யார் உன்னை உதவாத பாத்திரம் சொல்லி உன்னை தூக்கி எரிஞ்சாலும், தூக்கி எரிகிற இடத்துல போய் உன்னை தூக்கி எடுக்கிற ஒரு தகப்பன் கைய தட்டே. எந்த இடத்துல உன்னை தூக்கி எறியினாலும் அந்த இடத்துல போய் தூக்கி எடுத்து உன்னை கொண்டு வந்து பிரபுக்களோடு ராஜாக்களோடு அதிபதிகளோடு உட்கார வைக்கிற ஒரு நேச தகப்பன் உண்டு. நாம் ஆராதிக்கிற இயேசு, அவர்தான் நாம் ஆராதிக்கிற இயேசு. அல்லேலூயா. தூக்கி எறியறாங்களா? வேண்டாம். நீ அவங்க பார்வைக்கு அற்பமா இருக்கலாம், உன்னை தூக்கி எறியறாங்க, ஆனா ஒருவருடைய பார்வைக்கு, அவருடைய பார்வைக்கு நீ எப்படி இருக்க தெரியுமா? அருமையா இருக்கிறபடியால் நீ கணம் பெற்றாய், நீ என் பார்வைக்கு அருமையா இருக்கிறபடியா கணம் பெற்றால் உன்னை கணத்துக்குள்ள கணத்துக்குரிய பாத்திரமா அவள் கையில எடுக்க போகிறா. நம்மளை பார்த்து நல்ல கைய தட்டு. அவனுக்கு நீ வேண்டாத பாத்திரமா இருக்கலாம், ஆனா அவருக்கு நீ வேண்டிய பாத்திரம். ஒருவேளை அவனுக்கு நீ வேண்டாத பாத்திரமா இருக்கலாம், வேற பாத்திரம் வந்திருக்கலாம், ஆனா அவருக்கு நீதான் வேணும். அல்லேலூயா. வேற யாரும் வேண்டாம், நீதான் வேணும். உன்னை தான் அந்த ஆராதனை தேடி வந்திருக்கிறார். உதவுகிற பாத்திரமா கர்த்தர் மாற்றுவா. ஆவியானவருடைய மகிமையான பிரசன்னத்தை நான் பார்க்கிறேன். அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார், அவருக்கு தனி தேவை. எந்த இடத்துல தூக்கி எறியப்பட்டையோ அந்த இடத்துல ஒருத்தர் வருவார், தூக்கி எறியப்பட்ட இடத்துல உன்னை தூக்கி வச்சு அழகு பார்த்து அழகு பார்த்து அழகு பார்த்து அழகு பார்த்து உன்னை ஒரு கணத்துக்குரிய பாத்திரமாய் கர்த்தர் மாற்றி உன்னை அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தருடைய மேன்மைப்படுத்தி மேன்மையாக வைத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்தியே உயர்த்துவார். அல்லேலூயா. பூமியில் உள்ள சகல ஜனங்களை சிறந்திருக்கும்படி கர்த்தர் செய்வார். நினைக்கலையே, இவன் நினைக்கலையே. யாரோட நினைவில் இல்லாம இருந்தா நல்லது. அல்லேலூயா. யாரோட நினைவில் நான் இருக்க வேண்டாம், நான் ஒருவருடைய நினைவில் மாத்திரம் இருந்தா போதும். அல்லேலூயா. தகப்பன் நினைவில் வேண்டாம், தாய் நினைவில் வேண்டாம், சகோதரன் என் புருஷன் நினைவில் கூட வேண்டாம், என் பொண்டாட்டி நினைவில் கூட நீ இருக்கக்கூடாது. ஒரே ஒருவருடைய நினைவில் இருந்தா போதும், அவர் உன்னை உயர்த்துவார், அவர் உன்னை உயர்த்துவார், அவர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா.
தாவீது பாத்தீங்க தகப்பன் நினைவிலும் இல்ல தாய் நினைவிலும் இல்ல சகோதரர் நினைவிலும் இல்ல ஹalleluya தகப்பன் நினைவில் இல்லனால தான் போடா ஆடமைக்க போடான அனுப்பி விட்டான் ஹalleluya 10 மாசம் சுமந்து பெத்த தாய் புருஷன் கெஞ்சி இருக்கலாமே ஏழு பிள்ளைங்க வீட்டுல இருக்காங்களே எட்டாவது சின்ன பையன் தாவீது பாவம் வேண்டாம் அவன் வீட்டுல இருக்கட்டுமே தாயும் சொல்லி இருக்கலாம் அவளும் சொல்லவில்லை அப்படின்னா என்ன தாயோட நினைவிலும் தாவீது இல்லை ஹalleluya தகப்பனுடைய நினைவிலும் தாவீது இல்லை அடுத்து சகோதரர்கள் நடுவிலும் தாவீது இல்லை ஹalleluya நினைவில கூட தாவீது இல்லை போறான் சகோதரர் போய் விசாரிக்க போறான் ஒரு பெரிய பெலிஸ்தன் வந்து அப்பக்கு அப்பக்கு வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கிறான் சகோதரர்கள் அவனை பார்த்து அற்பமா பேசுறாங்க எதுக்கு இங்க வந்த கொஞ்சம் ஆடுகளை மனாந்தரத்தில் விட்டு இங்க வந்திருக்கிய போட ஆடு மேய்க்க நீ ஆடு மேய்க்கிறவன் தானே இங்க எதுக்கு வந்த சகோதரர் நினைவிலும் தாவீது இல்லை ஹalleluya ஆனா அத்தனை பேர் நினைவிலும் தாவீது இல்லை அந்த கோலியாத்தை வீழ்த்துகிற திட்டத்துல தாவீது மாத்திரம் தான் இருந்தா வேற ஒருவனும் அங்க இல்ல ஹalleluya ஈசாயும் இல்ல ஈசாயுடைய குமாரர்களும் இல்ல அற்பமாய் தள்ளப்பட்டு வேண்டாம் என்று சொல்லி தூக்கி எறியப்பட்ட தாவீது மாத்திரம் தான் தேவனுடைய நினைவில் இருந்தான் ஆமா எல்லாருடைய நினைவு விட்டும் தாவீது மறக்கப்பட்டு விட்டான் தாவீது வெறுக்கப்பட்டு விட்டான் ஒருவருடைய நினைவில் மாத்திரம் தாவீது இருந்தான் ஹalleluya இந்த கால வேளையிலும் கூட அப்படின்னா என்ன கத்த சொல்லுகிறா ஒருவேளை என்னை அவங்க நேசிக்கல இவங்க நேசிக்கல என் சொந்தக்காரங்களாம் என்ன அப்படி இன்னைக்கு தூரமா தள்ளி வச்சிருக்கிறாங்க அவங்க தூரமா தள்ளி வச்சுட்டாலும் தூரமா தள்ளாத ஒருவர் அவருடைய நினைவில் உன்னை வைத்திருக்கிறார் மறந்து போகல அவர் என்ன நினைவு நினைச்சிருக்கா தெரியுமா அவர் என்ன நினைவு நினைச்சிருக்கா தெரியுமா உன் நினைவு அவர் நினைவு அல்ல உன் வழி அவர் வழியும் அல்ல உன்னை அவர் உயர்த்த எப்படி உயர்த்த போகிறாராம் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் உம்மை உன்னை அமர வச்சு அழகு பார்க்க அவர் நினைத்திருக்கிறார் அந்த நினைவில் நீ இருக்கிறார் நீ சாதாரணப்பட்ட நினைவில் இருக்காத உன்னை உயர்வான நிலையில அவர் உன்னை உயர்த்துவதற்காக அவர் நினைவில் உன்னை வைத்திருக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா நேற்றுக்கா முன்னாடி தானே இங்கே ஒரு இடத்துக்கு ஒரு ஊழியத்துக்கு இருக்கும்போது இரவுல திடீர்னு நான் சொன்னோம்ல அந்த மீட்டிங் நெருங்க நெருங்க என்னை ரொம்ப பாதித்தது பாஸ்டருடைய நினைவுகள் ஒவ்வொரு நினைவுகள் அப்போது என் செல்லுலேருந்து உடனே டக்குன்னு ஒரு இதாக எடுத்து உடனே எனக்கு ஞாபகம் வந்தோடனே நிறையா அவருடைய இது மெசேஜ் வச்சுருப்பேன் அப்போ போய் சோர்ந்து போயிருந்தோம்னா அந்த மெசேஜை தான் கேட்பேன் அப்போது எடுத்து போட்டேன் அப்போ அவர் சொல்லுவார் எல்லாரையும் நினைவுக்கு வந்தால் நல்லதாயா ஐயா நத்தைய வந்து நோவா கொண்டு வந்து வந்து பேழைக்குள்ள வைக்கல அந்த நத்தை பேழைக்குள்ள வர்ற வரைக்கும் கத்தர் நத்தை மேல நினைவா இருந்தார் ஹalleluya நத்தையே ஒரு தேவனால நினைவு கூற முடியுனா உன்ன நினைவு கூற மாட்டாராயா எத்தனை பேர் தெரிஞ்சு எத்தனை பேர் புரியுது நத்தை நத்தை எப்படி வரும் ஊந்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அதை போய் நோவா பிடிச்சி கொண்டு பேழைக்குள்ள வைக்கலையா அந்த நோவாவுடைய பேழைக்குள்ள நத்தை வர்ற வரைக்கும் என் தேவன் நத்தைய நினைவு கூற முடியுனா உன்னை நினைவு கூற முடியாதா அந்த வார்த்தை பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் பிரசங்கம் பண்ணி சொல்றாரு நோவாவுக்கு மாத்திரம் என் தேவன் ஆகாரத்தை ஒரு வருஷத்துக்கு இல்லை அந்த மழை முடிகிற வரைக்கும் ஆகாரத்தை சேர்த்து போயிட்டானா பரவாயில்ல அத்தனை மிருக ஜீவன்களுக்கு கூட என் ஆண்டவர் ஆகாரத்தை கொடுத்ததாயே அனுப்புனாரு மிருக ஜீவன்களையே நினைவு கூறுகிறார் என் ஆண்டவர் உன்னை நினைவு கூறாமல் இருப்பது எப்படி புரியுதா அவர் நினைவில் நீ இருக்கிற இன்னைக்கு வேணா உன்னை அற்பமா பார்க்கலாம் உன்னை கேவலமா பார்க்கலாம் உன்னை ஒண்ணுக்கு உதவாதவங்களா பார்க்கலாம் ஒரு நாள் வருகிறது உன்னை கத்தர் உயர்த்துகிறதை பார்த்து சத்துரு புறாமப்படுகிற அளவுக்கு கத்தர் உன்னை உயர்த்துவார் 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 நிச்சயமாய் உயர்த்துவார் அல்லேலூயா அல்லேலூயா ஏன்னா நம்ம அவர் நினைவில் இருக்கிறோம் அல்லேலூயா இந்த தாவீது தகப்பன் நினைவில் இல்லாமல் இருந்தது உண்மைதான் தாயோட நினைவில் இல்லாமல் இருந்தது உண்மைதான்
அடிமைக்கு போனானே அது உயிரோடு இருக்கிறானா செத்து போயிட்டானா? தாவீதே சொல்லுகிறார், ஒரு முறை கரடி வந்தது, ஒரு முறை ஒரு சிங்கம் வந்தது, சிங்கங்களுக்கும் கரடிகளுக்கும் நீ தப்பு வைத்தவர், இந்த பெலிஸ்தனாகிய இந்த கோலியாத்துடைய கைக்கும் என்னை தப்பு வைப்பார் என்று சொல்லி தாவீது சொன்னாரு. ஆபத்தான நிலையில போகும்போது கூட அவனை நினைவு கூற யாருமே இல்ல, தகப்பனும் இல்ல, தாயும் இல்ல, ஊதாரித்தனமா இருக்கிற சகோதரர்கள் கூட போய் தம்பி என்ன செய்யறான்னு கூட பார்த்துட்டு வரல. ஆனா ஒருவர் பத்திரமாய் பாதுகாத்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு சேதமும் வராதபடி அவனை பாதுகாத்து 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 அவனை நடத்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா. அதனாலதான் அவன் சொல்லுகிறான், யார் என்னை நினைச்சா என்ன நினைக்காம போன என்ன, என் தகப்பனும் என் தாயினை கைவிட்டாலும் என்னை சேர்த்துக்கொள்ள என் அப்பா இருக்கிறார். அல்லேலூயா. என் பரம தகப்ப இந்த அப்பா சேர்த்து கொண்டா என்ன, சேர்த்து கொள்ளாம போன எனக்கு என்ன நேசிக்கிற அப்பா அங்க இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னை எப்பொழுதும் பாதுகாத்து கொண்டிருப்பார். அல்லேலூயா. இதுதான் தாவீதுடைய எண்ணமா இருந்தது. அதனாலதான் தாவீதை தேவன் இருதயத்துக்கு ஏற்றவனாக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. சொல்லுவார் அப்போஸ்தலர் வழியில, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் என் சித்தத்தின்படி எல்லாம் செய்வான். அவனை குறித்து ஒரு சாட்சி சொல்றார் பாருங்க, தாவீதை குறிச்சு. அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் தாவீது. எதுக்கு தெரியுமா? அவன் எல்லாவற்றிலும் என்னை உயர்த்துவான். அது மாத்திரம் இல்ல, என் சித்தத்தை எல்லாம் அவன் செய்து முடிப்பான். அல்லேலூயா. வசனம் எடுத்தீங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வசனம். எவ்வளவு நல்ல தெய்வம், நம்மளை எவ்வளவு நினைவு கூறுறாரு பாருங்க. நம்மளுடைய ஒவ்வொரு கண் அசைவை கூட தேவன் நினைவு கூறுகிறவராய் இருக்கிறார். வாசிங்க இந்த வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி, சவுலை தள்ளி, தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டு எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று சொல்லி அவனை குறித்து சாட்சி சொன்னார். அல்லேலூயா. தாவீதை குறித்து என்ன அருமையான ஒரு சாட்சி சொல்றார் ஆண்டவர், அவன் எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு சித்தமானதை எல்லாம் என்ன செய்வான்? செய்வான். தாவீது இருதயத்துக்கு ஏற்றவனா மாறி போயிட்டான். அல்லேலூயா. தகப்பனுக்கு வேண்டாதவனா இருந்தவனை தான் கர்த்தர் இருதயத்துக்கு ஏற்றவனாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. புரிஞ்சுக்கோங்க, இந்த சமுதாயத்துக்கு நீங்க வேண்டாதவங்களா இருக்கலாம், ஆனா ஒருவருடைய இருதயத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, அதை மட்டும் நீங்க மறந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. அதைத்தான் சத்துரு சொல்லுவான், இல்ல உன்னை ஆண்டவரும் நேசிக்கல, உன் குடும்பமும் நேசிக்கல. யார் சொன்னா? இந்த குடும்பம் உன்னை நேசிக்கல, சமுதாயம் நேசிக்கல. நீ அப்ப தெரிஞ்சுக்கணும், நான் அவர் இருதயத்தின் நினைவில் இருக்கிறேன். அல்லேலூயா. முதலாவது 1 சாமுவேலின் புத்தகம் 16:10 வேகமா. தகப்பனுடைய நினைவில் இல்லாத தாவீது. என்ன ஆச்சு? கர்த்தர் சொல்லுகிறார், ஈசாயின் வீட்டுக்கு போ, அங்கு ஒருவனை நான் எனக்கென்று ராஜாவாக, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக தெரிந்து கொள்ள போகிறேன், அவன் மேல் அந்த அபிஷேக தைலத்தை ஊற்று என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பிவிட்டார். உடைந்த பாத்திரமாய் இருந்த அன்னாளுக்கு கர்த்தர் கொடுத்த சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசியை கர்த்தர் கொண்டு போய் அந்த ஈசாயின் குமாரரில் ஒருவரை எனக்காக அபிஷேகம் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். இங்கே ஈசாயுடைய வீட்டுக்கு வரும்போது, சாமுவேல் தீர்க்கதரிசி வரும்போது, ஈசாய் தன்னுடைய நினைவில் இருந்த எல்லா பிள்ளைகளையும் கொண்டு வந்து சாமுவேலுக்கு முன்பாக நிறுத்துகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவனை மாத்திரம் அவன் நினைக்கவில்லை, அவன் பேர் தாவீது. அப்பதான் அவன் நுப்பாட்டிருக்கும் போது ஆண்டவர் இவன் சாமுவேல் போய் ஒருத்தரும் தலையில ஊத்துறக்கு போறான். அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இவர் எல்லாரையும் நான் புறக்கணித்தேன். அல்லேலூயா. இவங்க யாருமே என் நினைவுல இல்லையே. என்னம்மா அங்க பாடம் நடந்துட்டு இருக்கோ? யாருமே இங்க பாருங்க, முன்னால வா.
யாருமே தாவீதோட நினைவுல இல்ல, சாரி ஈசாயுடைய நினைவுல தாவீது இல்ல, எல்லாரும் இருந்தாங்க, தாவீது மாத்திரம் இல்ல. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், இவர்கள் யாரையும் நான் ஏற்றுக்கொள்ளல. அப்பதான் தாவீது சாரி சாமுவேல் கேட்கிறான், இவ்வளவுதானா உன் பிள்ளைங்க, இவ்வளவுதானா? அல்லேலூயா, அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சாமுவேலை பார்த்து சொல்றார், நீ இவன் முகத்தை பார்க்கற, இங்க இருக்கிற அத்தனை முகத்தை பார்க்கற, நான் இவங்க முகத்தை பார்க்கல, என் இருதயத்துக்கு ஏற்றவனாக ஒருத்தனை தெரிந்து கொண்டேன், அவனை பார்த்து கொண்டிருக்கிறேன், அவன் இன்னும் வரல, இங்க வரல, அவனைத்தான் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் நான் அமர செய்ய போகிறேன், அவன் இங்க வரல, அவன் வரும் வரைக்கும் நான் புசிப்பது இல்லை என்று சொல்லி சாமுவேல் சொல்லிவிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, வெயிட் பண்ணார். தாவீது வர்ற தேவ திட்டத்துல உள்ளவன் வரும் வரைக்கும் சாமுவேல் வெயிட் பண்ணார். மூணு நாள் இல்ல, 30 நாள் ஆனால் பரவாயில்ல, நான் அவன் வரும் வரைக்கும் சாப்பிடுவதில்லை. அந்த வசனத்தை வாசிங்க பாப்போம், வேகமா வாசிங்க பாப்போம். பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும், அவன் இந்த இடத்துக்கு வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றார், நீ இவனுடைய முகத்தை பார்க்கிறார் சாமுவேலே, நானோ என் இருதயத்துக்கு ஏற்றவனாயிருக்கிற தாவீதுடைய இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அவன் வர வேண்டும், அவனை நான் அபிஷேகம் பண்ண வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவனை மாற்றினார். சகோதரர்கள் பாருங்க, அற்புதமா தான் சொல்றாங்க. 1 சாமுவேல் 17:28 வாசிங்க பார்ப்போம். சாமுவேல் எப்படி புறக்கணிக்க போறான் பாருங்க. அந்த மனுஷரோடே அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய் உன் துணிகரத்தையும் என்ன, உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். போதும், அல்லேலூயா. என்ன கேட்டுட்டான் போய்? இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை ஒருத்தன் வந்து நிந்தித்துக்கிட்டு இருக்கிறான், எல்லா பேரும் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். தாவீது, அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, அது யாருடா? ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிற இவன் யாருன்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறத கேட்டுட்டு அண்ணன் அற்பமா பேசுறான் பாருங்க. உனக்கு எவ்வளவு துணிகரம், ஆட யாருடா மேப்பா, நீ யுத்தத்தை பார்க்கத்தானே வந்த அப்படின்னு சொல்லி அவனை மட்டம் தட்டி அவனை வேதனைப்படுத்தி பேசுகிறதை இந்த இடத்துல கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தாயும் அவனை தள்ளிட்டான், தகப்பனும் தள்ளிட்டான், சமுதாயமும் அவனை தள்ளிவிட்டது, கூட பிறந்த பிறப்பு அவர்களும் தாவீதை தள்ளுகிறது. அல்லேலூயா. அவன் ஒரு உதவாத பாத்திரமாய் அங்கே நின்று கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. உதவாத பாத்திரம் தான், அவன் கையில ஒரு ஆயுதம் இல்லாதான். அல்லேலூயா. கர்த்தரே அவனுக்கு ஆயுதமாய் மாறிவிட்டார். அல்லேலூயா. எந்த பெலிஸ்தன் அங்கே நிந்தித்து கொண்டிருக்கிறானோ அவனை ஒரு கையில ஒரு ஆயுதம் இல்லாதபடி போய் அவனை கர்த்தருடைய நாமத்துல போய், கர்த்தருடைய நாமம் என்கிற ஆயுதம் கையை தட்டு, கைத்திரம் கர்த்தர் என்கிற கர்த்தருடைய நாமம் என்கிற ஆயுதத்தை ஏந்தி கொண்டு போய் அந்த பெலிஸ்தனுடைய தலையை வெட்டி காகங்களுக்கு இரையாக்கி கொடுத்து தாவீது திரும்பி வந்தான். அல்லேலூயா. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று சொல்லி அங்கே ஜனங்கள் ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தாவீது சொல்றார், ஒரு காரியத்தை சொல்றார். 1 Samuel 17 அது மட்டும் வாசித்து முடிக்கலாம். 1 Samuel 17:7-8 இந்த தாவீது என்ன சொல்றார் பாருங்க. அப்பமா என்ன பண்ண, தாவீத கத்தனைக்கு உயர்த்திட்டார். உயர்த்தின உடனே என்னைக்குமே நான் சொல்றேன், கத்தர் உயர்த்திட்டானா, உயர்த்தினதுக்கு அப்புறமா அவர் கருத்துக்குள்ள அடங்கிடு, கத்தருடைய உயர்த்தி கொண்டே இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா.
தாவீது என்ன சொல்ற உயர்த்திட்டார் இன்னைக்கு நல்லா உயர்த்திட்டார் இன்னைக்கு ராஜாவாயிட்டாரு ராஜா அரண்மனையில் இருக்கிறாரு தாவீது நினைவு கூறுகிறார் நான் எந்த இடத்துல வந்தேன் புழுதியில் இருந்தேன் குப்பையில் இருந்தேன் என் பிரபுக்களோட அதிபதிகளோட உட்கார வைத்திருக்காரு சொல்லி தாவீது எப்ப நினைவு கூறினார் தெரியுமா அவர் சாதாரணமா இருந்த நேரத்துல இல்ல ராஜாவா இருந்த நேரத்துல அவர் தன்னை நினைத்து பார்க்கிறார் பரிசோதனை செய்து பார்க்கணும் நான் உயர்ந்திருக்கிறேன்னா என் உயர்வுக்கு கர்த்தர் தான் காரணம் கர்த்தரை உயர்த்தி வைத்திருக்கிறார் தன்னை தற்பரிசோதனை செய்து எந்த மனுஷன் பார்க்கிறானோ அவனை கர்த்தர் இன்னும் உயர்த்தி கொண்டே இருப்பார் தாவீது ராஜாவானதுக்கு அப்புறம் அவர் நினைத்து பார்க்கிறார் கடந்து வந்த பாத்திர பாதையை நினைக்கிறார் ஒன்னு நாளாகம் 17:7-8 இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நான் உன்னை எடுத்து நீ போன இடமெல்லாம் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் போதும் சொல்லுகிறாரே நீ ஆடுகளின் பின்னால் தெரிஞ்ச ஆடு மேய்ச்சிக்கிருந்த உன்னை கொண்டு வந்து நான் எங்க உட்கார வச்சிருக்கேன் தெரியுமா நான் சொன்ன வாக்கு தத்தன்படி புழுதியிலிருந்த உன்னை குப்பையிலிருந்தும் தூசியிலிருந்தும் எடுத்து உன்னை அதிபதிகளோடும் ராஜாக்களோடும் நான் உன்னை அமர வைத்திருக்கிறேன் என்று சொல்லி தாவீதுக்கு நினைவு கூறுகிறார் அல்லேலூயா அல்லேலூயா நினைச்சு பார்க்கணும் நான் எங்க இருந்தேன் எனக்கு தெரியும் போதுண்டா ஆஃபன் எனக்கு தெரியும் நான் எங்க இருந்தேன்